அன்பானவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு அடை செய்ய போகிறோம். அடைக்கு இது 250 கிராம் அளவு பிடிக்கிறத டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை டம்ளருக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். அரை டம்ளர் பாதி கடலை பருப்பு இது போட்டாச்சு. அதுக்கடுத்து துவரம் பருப்பு ஒரு இதுவும் பாதி போட்டுக்கோங்க. சாஃப்ட்னஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் உளுந்தம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது மலந்து பார்த்தோம்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்குது. அளவுக்கு புழுங்கல் அரிசி, நம்ம இட்லி அரிசி ஒரு டம்ளர் கோபுரமாக எடுத்துக்கிறோம். கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம வந்து பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். இதோட நான் காம்பை எடுத்த மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் ஒரு 15 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டு தடவை நல்லா கழுவி இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். பாருங்கள், அடைக்கு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ முதல்ல மிளகாத்தூள் கிரைண்டரில் போடுவோம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் சேர்த்து வச்சதை அதோட போடணும். அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ குறப்புற நல்லா பாருங்க, நைஸ் அரைக்கக்கூடாது, குறப்புறன்னு இருக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, ரெண்டு சின்ன பூடு, ரெண்டு பல்லு பூட புதுசாக நறுக்கியிருக்கேன். தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரி, ஒரு பல்லாரி கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுரக்காய் வந்து நம்ம தோல் சீவி சளிச்சு வச்சுக்கணும். ஆனால் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க, சில சுரக்காய் வந்து கசக்கும். அதனால் முருங்கைக்கீரை போடலாம், சுரக்காய் போடலாம், அரைக்கீரையை கூட நம்ம பொடிசாக நறுக்கி அப்படியே போட்டுடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அது காயறதுக்குள்ளேயும் நம்ம இந்த சுரக்காயை இந்த மாவில் சேர்த்துடலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த சுரக்காய் சளிச்சதை இதில் போட போகிறோம். சுரக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், காயப்பொடி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காயை போட்டுக்கலாம், வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடையும் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம பொடிசாக நறுக்கின மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் மூணையும் போட்டுடலாம். நல்லா பல்லாரி கலர் மட்டும் மாறினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஏன்னா இதுலேயும் நம்ம தோசை மாவில் சேர்க்குறதுனால அதிலே வெந்துடும். இதை மாவில் தட்டிக்கலாம். இப்போ வதக்குனதை எல்லாம் போட்டாச்சு, கல்லும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அடை வந்து கனமாக ஊற்றுனா பிடிக்காது, லேசாக ஊற்றுனா பிடிக்கும். உங்கள் சௌகரியத்துக்கு எப்படின்னா நீங்கள் வீட்டை பிடிச்சவங்களுக்கு தக்க நீங்கள் ஊற்றிக்கோங்க. நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு நல்ல எண்ணெய், அடைக்கு நல்ல எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதை சுற்றி இப்படி ஊற்றிக்கோங்க. நடுவில் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கா, அப்போ இதை நல்ல முருகலாக வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுருவோம். இப்படி இருக்கணும். இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலராக இருக்கணும். பின்பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா அடை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட தேங்காய் சட்னி, நம்ம வீட்டில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா அடை சூப்பராக இருக்கும். அடையை பாருங்க, அடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த அடை அப்படி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த அடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி இறக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர்